குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஸோ இதில் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, ஐசோ தெர்மல் ப்ராசஸ் அண்ட் அடியபாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐசோ தெர்மல் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெம்பரேச்சர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதோட சிஸ்டமோட ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி நமக்கு என்ன எழுதுவோம், பிவிஸ் ஈக்குவல் டு மியூஆர்டி, T அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக தானே நம்ம சொல்லியிருக்கோம், டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் படி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா பிவிஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா மியூ ஆருங்கிறது என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ பிவிஸ் ஈக்குவல் டு என்னது, கான்ஸ்டண்ட். அடுத்த ஸ்டேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ் வந்துட்டு ஈக்குவலிபிரியம், ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்லேருந்து அனதர் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டுக்கு போகுது, அதாவது ப்ரெஷர் பி ஒன் வி ஒன் அப்படிங்கிறது பி டூ வி டூக்கு போகுது அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், பி ஒன் வி ஒன் ஈக்குவல் டு பி டூ வி டூ. ஸோ பிவிங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ அந்த பிங்கிறது வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு தி வால்யூம். ஸோ அப்போ பி ப்ரப்போர்ஷனல் டு என்ன பண்ணுறோம், ஒன் பை வி. ஸோ இந்த பிவி அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்போலா கர்வாக நமக்கு கிடைக்கும், இதோட கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை வந்துட்டு நம்ம ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிவி டயக்ராம் உங்களோட குவாசி ஸ்டாட்டிக் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் படியும் அதே குவாசி ஸ்டாட்டிக் ஐசோ தெர்மல் கம்ப்ரஷன் படியும் நம்ம எப்படி எழுதுறோங்கிறத பார்க்கலாம். இந்த ஐடியல் கேஸோட இன்டர்னல் எனர்ஜியில் இருக்க அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெம்பரேச்சர் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ டெல்யூஸ் ஈக்குவல்ட்டு என்ன போடுறோம் நம்ம, எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா ஜீரோ. ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருப்பாருங்க, ஐசோ தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு வால்யூம் விஐ விஎஃப் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ப்ரெஷருக்கு பிஐ பிஎஃப் கொடுத்துருப்பாங்க. ஏவோடது பிஐ விஏ எடுத்துவோம், பிங்கிறது பிஎஃப் விஎஃப் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி குவாசி ஸ்டாட்டிக் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்ப்ரஷன் ஆகும்போது அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அந்த ஆரோ மார்க் பாருங்கள், எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும், கம்ப்ரஷன் அப்படின்னா இருக்க இருக்க சுருங்கிக்கிட்டே போகும். ஸோ அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் படி உங்களோட தெர்மோடைனமிக்ஸ் பர்ஸ்லாவை எப்படி எழுதுகிறோம், ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ அதாவது நம்ம ஒரு கேஸுக்கு வந்துட்டு ஹீட்டை சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் நடக்கிற எக்ஸ்டர்னல் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த சிஸ்டமோட ஃப்ளோ ஆஃப் ஹீட் நடக்கும்போது டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீஸர். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்துட்டு அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலை, ட்ரூவாக இல்லை. ஏன்னா நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸில் என்ன சொல்லியிருக்கோம், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐசோதெர்மல் கம்ப்ரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன், உங்களோட சிலிண்டருக்குள்ளே இருக்க அந்த பிஸ்டனை புஷ் பண்ணும்போது இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீஸர். ஸோ த சிஸ்டம் த்ரூ தி தெர்மல் கான்டாக்ட்ஸ். இதை நம்ம டயக்ராமில் பார்க்கலாம், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீட் பண்ணும்போது உங்களோட குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்துட்டு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், ஒர்க் டன்னும் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். அதே ஐசோ தெர்மல் கம்ப்ரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு தெர்மல் கான்டாக்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டரை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும்னா நம்ம ஃப்ளோ ஆஃப் வாட்டரோட லெவல் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன பண்ணாது, இன்க்ரீஸஸ் ஆகாது. அதாவது நம்ம ஹீட் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணாது, இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் வந்துட்டு எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதே ஃப்ரீசிங் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் வந்துட்டு மெல்ட் ஆகி என்னவாக மாறும், வாட்டர். ஸோ அந்த ஐஸோட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாது வென் இட் இஸ் ஹீட் சப்ளை டு தி ஐஸ். ஸோ ஐஸுக்கு நம்ம ஹீட் சப்ளை பண்ணுற வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் வந்து நமக்கு என்ன பண்ணாது, ரைஸ் ஆகாது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராசஸ் படி நம்ம கான்ஸ்டண்ட்டாக பாடியோட டெம்பரேச்சர் என்ன சொல்கிறோம், 37°C. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐசோ தெர்மல் ப்ராசஸ் ஒர்க் டன். ஸோ ஒரு ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறோம், அதை குவாசி ஸ்டாட்டிக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை பிஐவின்னு எடுத்துக்கிறோம், ஃபைனல் ஸ்டேட்டை பிஎஃப்இஎஃப்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேஸோட ஒர்க் டன் வந்துட்டு என்ன ப்ராசஸில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஸ் ஈக்குவல் டு இன்டெகரல் விஐவிஎஃப் இன்டு பிடிவி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட கேஸ் ஸ்டேஜில் ஒவ்வொரு சரௌண்டிங்ஸும் அதோட ஈக்குவலிபிரியம் பொறுத்து தான் மாறும். ஸோ ஈக்குவலிபிரியம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஐடியல் கேஸில் வந்துட்டு வேல்யூடு தான். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி பை வி. அதாவது பிவிஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டிங்கிறது நம்ம என்ன எழுதுகிறோம், பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி பை வி. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்போது பிக்கு பதிலாக மியூ ஆர்டி பை வி இன்டு டிவி. ஸோ அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், மியூ ஆர்டி இன்டெகிரல் விஐவிஎஃப் டிவி பை டிடி. ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது த்ரூ ஆஃப் தி ஐசோதெர்மல் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட இன்டெகிரேஷன் ஈக்குவேஷன் அப்போ எப்படி எழுதலாம், டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி வெளியில் எடுத்துருங்க இன்டு லாக் ஆஃப் விஎஃப் பை விஐ. அதாவது லாக் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பண்ணுறோம், நம்ம அது ஒரு டேர்மை அதே டேர்மால் இன்டகிரேட் பண்ணும்போது
or a process log of Vi by Vf. Okay, so ungala isothermal expansion Vi by Vf abingiradhu greater than 1 irukum. So ungala gas oda work done porutha varaikum isothermal expansion abingiradhu eppadi irukku positive a irukku. So isothermal expansion la Vf by Vi abingiradhu less than 1. So adhe Vf by Vi engiradhu less than 0 a irundhuchu abina compression vandu negative a irukum. So greater than 1 a irundhuchu abina isothermal compression is positive, less than 0 a irundhuchu abina isothermal compression is negative. So in the ungaloda work done oda isothermal compression abingiradhu edhukku equal a irukum appdin pathinga ungala graph kile kuduthirukanga parunga Vi Vf and T is equal to constant, adhaadha and the shaded area abingiradhu vandu ungaloda work done la isothermal expansion nadakkumbodhu irukra and the work done ku equal a irukum. Okay, so next nama paakkuradhu enna nu pathinga isothermal compression nama area curve padi mele pottu kaatirukanga adha solirpanga. So in the work done vandu enna pannu appdina negative sign ye abinaaka ungaloda compression vandu enna pannudhu appdina surungudhu expansion appdina large agiradhu. So adhula positive a irukum compression appdina surungudhu. So that is as the negative sign. Okay, so next nama paaka pora process enna nu pathinga adiabatic process. So thermodynamic process la rendu sonna illaya one isothermal innone enna nu pathinga adiabatic process. So in the process porutha varaikum endha oru heat flow illada varaikum in the system a irukum illa out the system a irukum it is equal to zero. Adha gas neenga vandu expand panninga internal energy expand pannu appadina and the gas vandu external work nal enna pannu appadina compress aagum. So appa and the total and the system oda pressure, volume and temperature should be changes. So adhe adiabatic process la pathinga appadina internal energy is equal to work done. Adha internal energy abingiradhu edhukku equal a irukum nama kudukra and the work done ku equal a irukum. So the gas gas so okay, so ipa idoda work done vandu internal energy la and the work done vandu enna pannum appadina increases its internal energy. So appa internal energy increase aagumbodhu motta namak ethana process kedaikidhu appdin pathina naalu process, adha adiabatic process la pressure temperature increase aagudhu, adhe adiabatic expansion la pressure temperature decreases aagudhu. So first point enna solirukanga and the system vandu thermal la and the surrounding sutti contact la irundhuchu appdina no heat flows into the system, adha surrounding sutti heat flow irukkumbodhu enna பண்ணோ அந்த சிஸ்டம்ல வந்துட்டு ஈஸியா அந்த ஹீட் வந்துட்டு அப்சர்வ் ஆகாது. சோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படினா தெர்மலி இன்சுலேட்டட் சிலிண்டர் ஆஃப் গ্যাসஸ் கம்ப்ரஸ்ட், அதாவது உங்களோட சிலிண்டரோட গ্যাস வந்து என்ன பண்ணுது அப்படினா கம்ப்ரஸ் ஆகுது. சோ அந்த கம்ப்ரஸ் ஆகுறது நம்ம அடியாபாடிக் கம்ப்ரஷன் அப்படினு சொல்வோம், எக்ஸ்பாண்ட் ஆகுறது அடியாபாடிக் எக்ஸ்பான்ஷன் அப்படினு சொல்வோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. சோ இந்த அடியாபாடிக் process படி நம்ம எப்படி எழுதுறோம்னா PV gamma is equal to constant and the gamma அப்படிங்கிறது adiabatic process ஓட. சோ அப்ப gamma ங்கிறது என்னது adiabatic exponent. சோ அப்ப gamma is equal to Cp by Cv. சோ which depends on the nature of the gas. சோ இந்த gas வந்துட்டு equilibrium state ல இருந்து another equilibrium state க்கு போறது Pi Vi ல இருந்து Pf Vf சொல்றோம். சோ அப்ப இந்த equation எது satisfy பண்ணுது அப்படினு பாத்தீங்கனா Pi Vi gamma is equal to Pf Vf gamma. சோ next equation பாத்தீங்கனா இந்த PV diagram அப்படிங்கிறது adiabatic expansion and adiabatic compression inga diagram la kuduthirupanga parunga. So expansion appadina ungala yaro mark vandu epdi irukum brief, adha compression appadina surungi irukirathu. Adutha pathina so idoda equation nam epdi write pandrom, epdi nam isothermal la write pannomo adhe maadhiri dhaan extra va inda gamma mattum varum. Appo mu rt by v into v gamma is equal to constant. So appa t by v is equal to v gamma is equal to constant by mu r. So idho another constant equal pandrom, appa tv gamma minus 1 is equal to constant. So in the gas oda initial equilibrium state abingiradhu final equilibrium state ku equal a irukum. Appa ti vi gamma minus 1 is equal to tf vf gamma minus 1. So idoda equation appa eppadi eduthalam, t gamma p power 1 minus gamma is equal to constant. Okay pa, in a class evladha edhu doubt irundhuchuna kelunga. Thank you pa.